वेङ्कटनाथार्य कविता केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तत्पुरुपरम्परायैर्मः. இப்போ நேற்று ஸ்லோகத்துல ஒரு இது பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்சம் விகாசம் உண்டு. அதன் மூலமாகத்தான் இந்த முக்தாத்மாவானவன் நிறைய சரீரங்களை எடுத்துக்கிறான். அந்த தர்மபூத ஞானம்தான் இதை நிர்வாகம் பண்றது. இத சௌகரி முதலான இதுல எல்லாம் உதாரணங்கள்லாம் காமிச்சு முடிச்சோம். இப்போ அதையே திரும்ப ஆக்ஷேபம் பண்றான் பூர்வபக்ஷி. என்ன ஆக்ஷேபம் பண்றா அப்படின்னா, சாந்தோக்கிய உபநிடத்துல சில வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள்ல இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய மரம், அந்த பெரிய மகாவிருஷம், அது ஒரு கிளை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளை பட்டு போயிடுத்து, விழுந்துடுச்சு, அப்ப அது வாடி போயிடும். இது மாதிரி ஒரு கிளை நன்னா இருந்ததுன்னு அதை நன்னா திருப்பி பூத்து கொடுங்கோ. ஒரு கிளை விட்டுட்டாங்கனாக்க அந்த கிளை போயிடும். இத மாதிரி ஒவ்வொரு கிளையும், ஒரு கிளை சாக்கா, அந்தந்த சாக்கா விட்டுட்டான்னாக்கா, போயிடுத்துனாக்கா, அந்த சாக்கை போனது போனதுதான். இன்னொரு சாக்கை நல்லா வளர்ந்ததுன்னாக்கா, அப்போ அது சாக்கான சாக்கையா, ஒரு கிளை இன்னொரு கிளையா மாறும், இன்னும் வளரும், பெரிய மரமா வளரும். அது இந்த மாதிரி தியாகம் விடுறது, அத மாதிரி விடாம இருக்கிறது, இது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்வேதகேதுவுக்கு உத்தாலகர் உபதேசம் பண்ற, ஸ்வேதகேதுவுக்கு உத்தாலகர் உபதேசம் பண்ற, ஒரு மரமானது, ஒரு மகாவிருஷம், அதனுடைய சாக்கை, அந்த சாக்கை வந்து இப்போ ஒரு சாக்கை போச்சுனாக்க உடனே அந்த சாக்கை வந்து வாடி போயிடும், அது உபயோகம் இல்லாமல் போயிடுறது. அதே மாதிரி ஒரு சாக்கை விடலைன்னாக்கா அந்த சாக்கை நல்லா வளர்றது. இந்த உதாரணத்தை காமிச்சுட்டார் உத்தாலகர் ஆச்சாரியர் சேதகேது சிஷ்யன் அவருடைய பிள்ளையை சொல்ற சமயத்துல. அத மாதிரி ஜீவன், ஜீவன் வந்து ஒரு சாக்கைய விடுறான், ஒரு சாக்கையை விட்டுட்டான்னாக்கா அந்த சாக்கை போயிடுறது, விடாத சாக்கை நல்லா சுபிக்ஷமா இருக்குது. இது பொதுவா அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அங்க திருவுள்ள என்ன அப்படின்னாக்க, இந்த உடம்பு இருக்கு, புத்தாளர்களுடைய திருவுள்ள இது, இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்கு எத்தனையோ ஆசா பாசங்கள்லாம் இருக்கு. நான் இதை சாப்பிடணும், அத்தை அனுபவிக்கணும், அப்படிலாம் என்னென்னு நம்ம ஆசைப்படுவோம். எல்லாமே நமக்கு தோன்றது. ஆனால் இதெல்லாம் எதனால தோணித்து, நம்மளுடைய கர்மாவனால தோணித்து, பொன்னி பாப்ப ரூப கர்மாவனால நமக்கு அது தோன்றது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், உபாசனம் பண்றதோ தியானம் பண்றதோ, இப்பவே நமக்கு எப்படி இருக்கு, நாம வந்து சரணாகதி தான் பண்றோம், ஆனா நமக்கு எல்லாம் மகான்களுடைய சம்பந்தம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவோ நல்ல உபன்யாசங்களை கேட்கிறோம். அந்த மாதிரி மகான்களுடைய அனுஷ்டானத்தை ஆச்சாரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கச்ச நமக்கே நம்மளுடைய ஆசையின் பேர்ல வெறுப்பு வருது. என்ன திருப்பி திருப்பி அல்பத்தனமா இதெல்லாம் ஆசைப்பட்டு இருக்குமே, அவள்லாம் எப்படி இருக்கா, இந்த ஆசையே இல்லாம அவள்லாம் எப்படி இருக்கா, நமக்கு எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு நமக்கே தோன்றது. அப்படி தோணித்துனாக்கா
அந்தந்த விஷயங்கள்ல ஆசைய விட்டுடுவோம். ஆசைய விட்டா என்ன ஆறுது, உடம்புனுடைய அந்த சம்பந்தம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கு. இந்திரிய நிக்கிரகம் தான் அது. பகவத்கீதையில ஆறா அத்தியாயத்துல சொல்லச்ச, ஒருத்தன் யோகம் பண்ணச்சு எப்படி யோகம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ரொம்ப பிரசாந்தமான சூழ்நிலையில இருக்கணும், நல்ல பூந்தோட்டங்கள், மரங்கள், காத்தோட்டமா இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு நிசப்தமா இருக்கணும்னு இருக்கு. நிசப்தம்னாக்க ருத்ரபூமி இருக்கே ஸ்மசானம், அங்க கூட நிசப்தமா இருக்கும், ஆனா அங்க போய் இருக்கக்கூடாது, அங்க தியானம் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து மனச ஒருமுகப்படுத்துறதுக்கு எங்க அனுகூலம் உண்டோ அங்கதான் நம்ம போய் உட்காரணும். அதெல்லாம் வரிசையா சொல்லியிருக்க. அந்த மாதிரி இடத்துல நாம போய் உட்காந்து தியானம் பண்ணினோம்னாக்க நம்ம மனசு கான்சென்ட்ரேட், அதாவது ஏகாகிர சித்த, ஏகாகிர சித்தத்தா வந்துருச்சுனாக்க அப்ப நமக்கு என்ன ஆகும், வெளி விஷயங்கள்ல எங்கேயும் போகவே போகாது, போகக்கூடாது, போகாம நம்ம அடக்கணும். அப்படி அடக்க அடக்கதான் நம்முடைய கர்மாக்கள் எல்லாம், புண்ணிய பாப ரூப கர்மாக்கள்லாம் நமக்கு போகும். திருமணம் செய்திக்கு போறோம், திருமணம் செய்திக்கு போச்சு எத்தனையோ கஷ்டப்பட்டு போறோம் மலைக்கு திருமலைக்கு, ஆனா அந்த ஒரு 10 செகண்ட் தான் பெருமானை சேவிக்கிறது, தள்ளி தள்ளி விட்டுடுவோம். ஆனால் அந்த 10 செகண்ட் சேவிச்சா கூட நமக்கு எவ்வளவு மனசுல அந்த துணைத்துற பெருமானை சேவிக்கிச்ச மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் போயிடுறது. நாம எவ்வளவு சிரமப்பட்டு மலைக்கு போயிருக்கோம், ஆனால் அது அத்தனை நமக்கு போயிடும். அந்த கஷ்டமே தெரியாது, பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, இப்படியா சீக்கிரம் அந்த பிரமாணம் சேவிச்சா போருமே அப்படின்னு ஒரு ஆசை வரும் நமக்கு. இது எல்லாரும் அனுபவிக்கிறது, எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு, இந்த பிரமாணம் சேவிக்கச்சே அந்த மாதிரி. அப்ப நமக்கு பசி தெரியல, தாகம் தெரியல, நமக்கு ஒரே ஒரு உத்தேசம், எப்படியாவது திருவேங்கடமுடையானுடைய கடாட்சம் நம்ம பேர்ல விழுந்துடணும், நாம அவனை சேவிக்கணும், அந்த பகவான் நம்மள அனுகிரகிக்கணும், கடாட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில நாம போறோம் இல்லையா. அந்த சமயத்துல போனோம்னாக்க வேற எந்த சிந்தனையும் நமக்கு வரலையே. அத மாதிரிதான் தியானம் பண்றவனுக்கு இந்த கர்ம பலன்கள்ல இச்சையே வராது. அங்க ஸ்தித பிரஜனை பத்தி சொல்லச்ச, துக்கேஷ்மணத்விக்னமனாகா சுகேஷ விகதஸ்திரகா வீதராக பயக்ரோதா சிதவீர்முனி ருச்சதே அப்படின்னு பெருமான் உத்தேசம் பண்ற. அவனுக்கு ஆசை கிடையாது, ஆசை இல்லாததுனால ஐயோ இந்த ஆசை, நம்ம ஆசைப்பட்டுமே இது வருமா வராதா அப்படின்னு பயமில் இருக்க வேண்டாம். அது வரலன்னாக்கா, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னாக்கா அதுக்கோசரம் யாரு அதை கெடுத்தாலோ அவ பேர்ல கோபம் வராது, ஏன்னா என்ன ஆசையே படலையே அந்த மாதிரி. அதனால உனக்கு என்ன ஆகும், சுகம் வந்ததுன்னு ஆஹா ஓகம் குதிக்க மாட்டான், துக்கம் வந்ததுன்னாக்க அடியோட கீழே விழுந்துட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னு ஆனந்தமா இருப்பான். என்ன பெரிய சுகம், என்ன பெரிய துக்கம், மழை பெய்யும், மழை பெய்யுற சமயத்துல நம்ம நனைஞ்சுட்டே இருந்தோம்னா எரிச்சலா இருக்கும். ஆனா நீங்க வந்து இந்த சார்கள் அடிக்கும் பாருங்க, சார்கள் அடிக்கிற சமயத்துல அந்த ஜலம்லாம் ஜில்லு ஜில்லுன்னு படும், காத்தும் அந்த சாரல் அடிக்கச்சே அந்த தூரல் மாதிரி மேல படும், அதுவும் நினைக்கிறது தான். ஆனா மனசுல நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகும், இதுவும் ஒரு ஆனந்தம், ஒரேடியா தள்ள ஜலம் கூட்டி தின்னதான் கஷ்டமா இருக்கும், அதே கொஞ்சம் சாரலும் காத்தும் மேலப்பட்டதுன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்ப நாம் அதை விடவே மாட்டோம், அதாவது கஷ்டத்தை கூட நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லோகத்துல வந்து சில விஷயங்கள் இருக்கு, ஒருத்தர் கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்ன பகவான் படுத்துறான் கஷ்டப்படுத்துறான் அப்படி அப்படின்னு நம்ம கோச்சுக்கிறோம். ஆனால் நல்ல தத்துவ வேத்தாவா இருந்தா அவன் என்ன நினைச்சுப்பானோ தெரியுமோ, அப்பா என் பாபம் கழியறதே அப்படின்னு நினைச்சுப்பானோ,
நம்ம பாபம் கழியறது. நம்ம கஷ்டப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? நம்ம பாபம் கழியறதுன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு அவ்வளவு பாபம் கழியறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சுகம் பின்னாடி வரும், ஆனந்தம் வரும். அதனால பாபம் கழியறதே நம்ம சந்தோஷப்படணுமே தவிர்த்து கஷ்டப்படக்கூடாது. இதுதான் ஒரு சிதப்பிரஜனா இருக்கிறவன் திருடமா இருப்பான் மனசுல, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தோம்னாக்கா, ஒரு தியானம் பண்றவன் இதெல்லாம் விடுறான். தன்னுடைய சாகை ஒரு மரம் மாதிரி இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு மரம் மாதிரி, இந்த மரம் மாதிரி இருக்கக்கூடிய உடம்புல நாக்கு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்குது, எல்லாமே இருக்கு, எல்லா இந்திரியங்களும். இந்த இந்திரியங்கள்லாம் நம்ம ஒவ்வொன்னுத்திலையுமாவே நம்ம அடக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சினிமா வந்துருத்தோம்னா அன்னைக்கே போய் பார்த்தோம்னும். அந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கா, முடி முடிச்சு டிக்கெட்டை பிளாக்லயாவது வாங்கி எப்படியாவது பார்த்தோம்னு. அது என்னதான் இருக்கோ தெரியல. வாஸ்தவமா சின்ன வயசு அடையவங்களுக்கெல்லாம் பைசா கிடையாது குடும்பத்துல, அதனால சினிமா போறதுக்கு வழியே இல்லை. இப்ப பைசா இருந்தாலும் நமக்கு இஷ்டம் இல்லை, சினிமா பாக்குறதுலாம் கிடையாது. ஆத்திர டிவி வெறும டிவியை வச்சுட்டு உள்ள வச்சு விட்டோம், டிவி கனெக்ஷன் கூட கிடையாது. என் கிரகணியும் கேட்கறதில்ல, அரியனும் பாக்குறது இல்ல, எனக்கு வேண்டாம், ரெண்டு பேரும் பாக்குறது கிடையாது. உடம்பு இல்லாத சமயத்துல படுத்துட்டு இருந்தேன், எங்க தமக்கை எல்லாம் சொல்லுவா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும் ஏதாவது டிவி ஏதாவது பாரு அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு வேண்டாம்னு சொல்லிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரியும் நமக்கு பெருமாள் சொல்லிருக்கார் நல்ல புத்திய. இன்னும் சில பேர் அவன் பார்த்தே ஆகணும்னு வெறியில இருக்கா, வெறியில இருக்கா. இந்த பார்வைன்றது கண்ணால பாக்குறதுன்றது, அதுல இவனுக்கு இது வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு விரக்தி. அப்ப என்ன ஆகும், இந்த கண்ணு பெருமாளதான் பார்க்க தோணுமே தவிர்த்து அல்ப விஷயத்தை பாக்குறதுக்கு இந்த கண்ணுக்கு தோணாது. அப்ப என்ன ஆச்சு, போகத்துல இவனுக்கு புத்தி போகாது, போகமான வஸ்துக்களை பாக்குறதுல இவனுக்கு புத்தி போகாது, கண்ணு அதுல போகாது. அத மாதிரிதான் காது, நம்ம கேட்கச்சே கீர்த்தைய முறைப்புன்னு சொல்ற முடிஞ்சோம், அந்த மாதிரிதான் நமக்கு கண்ணு காது மூக்கு எதுவா இருந்தாலும் பகவத் சம்பந்தமான விஷயத்துல புத்தி போகணும், இந்திரியங்கள் அதுல போகணும். அதை விட்டுட்டு நாம எதவான ஏதோ காதல என்னென்னவோ விழருது, என்னென்னவோ விழருது. ஒரு வாட்டி கருணாகராச்சார சுவாமி சதஸ் நடத்தினார் பஞ்சசம்ஸ்கார உற்சவத்துல மதுராந்தகத்துல, அவரோட கார்ல போயிட்டேன். அது அவர் வேன் ஒண்ணு இருக்கும் விமானம், அதுல அப்படியே போயிருக்கேன். வரச்சே என்னாச்சு, அப்படியே செங்கல்பட்டுல இறங்கிக்கணும். நான் அதை சொன்னேன், நான் செங்கல்பட்டுல இறங்கினோம் அப்படின்னு. கருணாகராச்சார சுவாமி சாச்சர் தேவரி வந்து முன்னாடி உட்காந்துன்றோம் டிரைவர் பக்கத்துல, பின்னாடி வந்து உட்காந்துட்டாக்க நம்ம சொல்றது அவன் காதல விழாது. நீ செங்கல்பட்டுல இறங்கணும்னு சொன்னா அவன் இறக்கி விட்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் அவர். ஒரே ஒரு கஷ்டம், அவன் சினிமா பாட்டு போட்டு கேட்டுன்னு வருவான், உனக்கு கஷ்டமா இருக்குமே, அது வண்டிதான் உனக்கு உபதிரவமா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அதுக்கு சொன்னேன், அவன் போட்டு கேட்கட்டும், நான் ஹியரிங் ஏதோ ஆஃப் பண்ணி வச்சுடுவேன். எல்லாம் சிரிச்சுட்டா அப்ப சொன்னார் கருணாகராச்சார சுவாமி, உமக்கு பாக்யம் சுவாமி, உமக்கு சிரவண சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, காது கேட்காம இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டம்தான். ஏன்னா அந்த காது கேட்கறதுன்றது இருக்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். எத்தனையோ ஐஸ்வர்யம் வந்தாலும் காதால கேட்டு வர்ற செல்வம் இருக்கே அது அந்த ஐஸ்வர்யத்துக்கு சமமான ஐஸ்வர்யம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுதான் ஆச்சாரியர்கிட்ட இருந்து சிஷ்யன் வாங்கிக்கிற உபதேசங்கள் தான், அதுக்கு காது கேட்டாதானே சரியா இருக்கும். அதனால இந்த காது கேட்கலன்றது அடிய எனக்கு பெரிய தோஷமே. சுவாமி காலட்சேபம் சாட்சி ஸ்கேர் அது காதல விழுந்தது, அதனுடைய பரிவாகம் தான் ஏதோ அடியெல்லாம் வைக்காம வைக்கிறேன். ஆனால் அப்ப கருணாநிதி சொன்ன, இது எவ்வளவு காது கேட்காதுன்றது எவ்வளவு சிரமம், ஆனால் அதையும் தேவரில் வந்து அனுகூலமா எடுத்துட்டேரே அப்படின்னு.
ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீ கேட்கவே வேண்டாம், நீ கேட்கவே வேண்டாம். அது மாதிரி மிஷினை சண்டை வந்தா மிஷின் ஆஃப் பண்ணிட்டா சரியா போயிடும். நமக்கு பிடிக்காத விஷயங்களை பேசுறானா மிஷின் ஆஃப் பண்ணிட்டா சரியா போயிடும். இந்த மாதிரி பாட்டு வந்தா மிஷின் ஆஃப் பண்ணிட்டா சரியா போயிடும். இத மாதிரி எதுக்கு சொல்லுவேன், இந்திரியங்கள்லாம் எதுக்கு இருக்கு? பகவான் அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. நாமளோ அதெல்லாம் விட்டுட்டு அல்பமான விஷயங்கள்ல போயிட்டு இருக்கும் மொழியோ அது போகக்கூடாது. இந்த உதாரணம் தான் இத உத்தாலகர் வந்து தன்னுடைய பிள்ளையான சேதகேதுக்கு உபதேசிக்கிறார். ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு கிளை போறது. ஒரு கிளை போறதுன்னாக்கா என்ன அர்த்தம்? ஒரு போகம் போறதுன்னு அர்த்தம். ஒரு போகம் போயிடுதுன்னாக்க அவனுக்கு விரக்தி ஒரு விஷயத்துல வந்துடும். அது மாதிரி ஒவ்வொன்றா வந்து என்ன புண்ணிய பாப ரூப கர்ம பலன்கள்லாம் போயிட்டு இருக்கு. புண்ணிய பாப ரூப கர்மாக்கள்லாம் போயிட்டு இருக்கிறதுன்றது தான் அவனுக்கு விசேஷம். அதனால அது போயிடுறது. போன எல்லா சாக்கியும் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, எல்லா கிளைகளும் போயிடுத்துனாக்க அப்ப இவன் எப்படி இருப்பான்? சொஸ்தமா ஆயிடும், நல்ல ஆரோக்கியமா இருக்கிற வியாதி எல்லாம் உடம்புல போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். அந்த மாதிரி புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் அத்தனையும் இந்த ஒவ்வொரு கிளையா தள்ளிண்டே வர முடியும். அத மாதிரி போயிடுத்துனாக்க இவன் நல்ல சொஸ்தமா மாறிடுவான், சொஸ்தமா மாறிடுவான். இவன் சொஸ்தமா மாறிட்டான்னாக்க இவனுக்கு மோட்சம் நிச்சயமா கிடைச்சிடுறது. இததான் அங்க சொல்லியிருக்கு. ஆனால் பூர்வபக்ஷி என்ன ஆக்ஷேபிக்கிறான் இங்க, உடம்புன்றதே ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபமானது அது ஒவ்வொரு கிளையும் போறது. ஆத்மஸ்வரூபத்திலிருந்து ஒவ்வொரு அவயவமா போயிட்டே இருக்கு. ஆத்மஸ்வரூபத்திலேருந்து ஒவ்வொரு அவயவமா போயிட்டு இருந்ததுன்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு கூட சுரூபத்துல கூட விகாரம் உண்டுன்னு அர்த்தம், விகாரம் உண்டுன்னு அர்த்தம். அதனால இப்ப அணுவா இருக்கான், அவனுக்கு எல்லாம் போயிட்டே இருக்கு, எல்லாம் போறது. போக போக அவனுடைய சுரூபத்துல மாறுதல் எல்லாம் வந்துதான் இருக்கு. சரி, அது மாறுதல் வந்தது. அப்புறம் மோட்ச திசையில இவனுக்கு அந்த இதுவே கிடையாது. விபுவா மாறு, விபுவா மாறுறதே அதையே எடுத்துக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கோசரம் இவ்வளவு சிரமப்படணும்? நீங்க இப்படி சிரமப்படவே வேண்டாமே. சிரமப்படாம ரொம்ப சுலபமா பல சாகைகள், அந்த சாகைகள்ல ஒவ்வொன்னா போறது. சுரூப பிரணாமம் இருக்குன்னு அர்த்தம். சுரூப பிரணாமம் இருக்குதுன்னாக்க என்ன அர்த்தம்? நீங்க வந்து விகாரமே கிடையாது, ஆத்மஸ்வரூபம் விகாரம் இல்லாம எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்க சொன்னதுக்கு விரோதம் இங்க இருக்குது. அதே மாதிரிதான் இந்த கூட ஒரு ஒரு உடம்பு ஒரு ஆத்மஸ்வரூபத்துல ஒரு அவயவம் போச்சுனாக்க அது வாடி போறது. அது போகலைன்னு நினைச்சுக்கோங்க, அந்த மரம் எப்படி நல்லா தளிர்த்து போய் நல்லா சுபிக்ஷமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஜீவ சுரூபமும் அது மாதிரி வருது. அதை நாங்க சொல்லிட்டு போறோம். இதுல விரோதம் என்ன இருக்கு? ஆனா சுதியே சுருட்டு போயிடுத்து. சுரூபத்துல விகாரம் உண்டு, பரிணாமம் உண்டு. பரிணாமம் உண்டுன்றதுனால அதை அப்படியே ஒத்துன்னு போனாலும் சரியாது. அதனால சஜானந்தியாய கல்பத்தே அப்படின்னு சொல்றது முக்தி திசையில சொல்றது. முக்தி திசையில சஜானந்தியாய கல்பத்தே ஆனந்தியம் விபுத்தம் அப்படிங்கிறது வந்துடுறது. விபுத்தம் வந்துடவே முதல்ல அணுவாரம்தான், அப்புறம் விபுத்தம் வருது, பரிணாமங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது தேவையே இல்லை.
அது இல்லாமலே நமக்கு நிர்வாகம் வர்றதே. ஏன்னா உபநிடதம் சொல்றது வேதமையே பிரமாணம், நீங்க சொன்னீங்க, நாங்கள் அதை தான் ஒத்துக்கிறோம். வேதமே இந்த மாதிரி சொல்லெடுத்து, வேதமே இந்த மாதிரி சொல்லெடுத்து, வேதமே சொல்றதுனால அது இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? வேதம் ஸ்பஷ்டமா சொல்லெடுத்து பரிணாமம் இருக்கு, அதனால அதையே ஒத்துக்கலாம். அதை ஒத்துக்காம இந்த மாதிரி ஒரு கல்பிச்சு தர்மபோத ஞானம், அதுக்கு சங்கோஜம், அதுக்கு விகாசம், அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். தர்மபோத ஞானத்துக்கு சங்கோஜ விகாசம் இருந்துட்டு போட்டோம், அதையும் ஒத்துக்கிறோம். ஆத்மஸ்வரூபத்துக்கும் சங்கோஜ விகாசம் இருக்கும்னு ஒத்துக்கலாம். ஏன்னா சொல்லி இங்க சொல்றது அதுவே இருக்கட்டுமே, அதை விட்டுட்டு எதுக்கு இதை மாதிரி விபரீதமா கல்பிக்கணும்? என்னைக்குமே கல்பனைங்கிறது பெரிய தோஷம் தானே. அதனால தோஷத்தோட கூடின ஒரு கல்பனம் இருக்கு, அது தேவையில்லை. தோஷமற்ற ஸ்ருதி அது எது சொல்றதோ, அது எது சொல்றதோ அதுதான் நமக்கு முக்கியம், அதையே வச்சுக்கலாம். அதனால இது வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு இங்க. அதற்கு சமாதானம் சாதிக்கிற அதுவே தப்பு. நீ சொல்றது நாங்க முன்னாடியே அதை சொல்லிட்டோம், போகாசிரியமா இருக்குது. அந்த போகாசிரியமா இருக்கக்கூடிய சரீரம் அல்லது அது அந்த சரீர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க, அவைகளை எல்லாத்தையும் பாருங்க. அதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும். லோகத்துல வந்து இந்த இது இருக்கு பாருங்க, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூணு இருக்கு. ஈசனாத்திரயம் அப்படின்ற இந்த ஆசை இருக்குதே மூணு, நம்ம பூமி ஆசைப்படுறோம், ஐஸ்வர்யம் ஆசைப்படுறோம், ஸ்திரீகள் ஆசைப்படுறோம். இதை வந்து புருஷ பிரதான சாஸ்திரம், புருஷ பிரதானமா போயிட்டதுனால அது, ஏன்னா லோகத்துல அப்படிதான் இருக்கு. ஒரு குடும்பம்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆனோடனே கொஞ்ச நாள்ல அந்த கிரகிணி என்ன சொல்றாலோ அதைதான் இவன் கேட்கும்படியா இருக்கு. அதை மீறி எதுவும் பண்ண முடியறதில்லை, அவளை மீறி எதுவும் பண்ண முடியறதில்லை. நிறைய இடத்துல பார்த்துட்டோம், இது வந்து சகஜம், எல்லா குடும்பத்திலையும் அப்படிதான் இருக்குது. அதனால இந்த ஆசைங்கிறது ரொம்ப மோசமானது. அந்த பெண் ஆசைன்றது மண்ணாசையை கொண்டு வரும், பொன்னாசையும் கொண்டு வந்துடும். ஐஸ்வர்யத்துல ஆசை, அது மாதிரி பூமியில ஆசை, எல்லாம் கொண்டு வந்துடும். இவைகள்லாம் போகாசிரியங்களா இருக்கு, போகத்துக்கு ஆசிரியம். அது உடம்பாட்டம், உடம்பா இருந்தாலும் சரி, உடம்பு இருக்குதே அது எப்படிப்பட்ட உடம்பு அப்படின்னா சப்த தாது, அதுல இருக்கிறது அத்தனையுமே நீச்சமான வகையாக்கள் தான் இருக்கு அந்த உடம்புல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த உடம்பு நீச்சமானது, மட்டமான உடம்பு. ஆனால் அதுலதான் எல்லாருக்கும் ஆசை உண்டு, அதுலதான் வருது நம்ம நல்லாருக்கும் நல்லாருமே. இவ்வளவு கஷ்டப்பட்டடியே ஆபரேஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னாக்க இந்த உடம்புல ஆசை தானே, அவன் இருக்கான் அவன் பாத்துக்கிறான், அனந்தாழ்வான், விஷம் பாம்பு அவரை கிடைச்சிடுத்து. ஆனாலும் புத்தகத்தை புத்தகங்கிறீன் பண்ணின கொண்டு போய் பெருமாள் பெருமாள் கேட்கிறார், ஆழ்வீர் இத மாதிரி பாம்பு கடிச்சுட்டு வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா, நிர்வாகத்துக்கு அதை பாத்துக்காம இங்க உள்ள புத்தகத்தை கொண்டு வரையறே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அனந்தாழ்வார் சாதித்தாராம், பாம்போட வீரியம் அதிகமா இருந்தாக அங்க கைங்கரியம், என்னோட வீரியம் அதிகமா இருந்தா இங்க கைங்கரியம், அதாவது என்னுடைய புண்ணிய பாவம் பலன் அதிகமா இருந்ததுன்னாக்கா நான் இங்கதான் இருக்கும் கர்மா, அந்த வீரியம் பாம்போட வீரியம் அதிகமா இருந்ததுன்னாக்கா கர்மா போயெடுத்து நான் அங்க வந்து பண்ண போறேன். ரெண்டு இடத்துலையும் எனக்கு கைங்கரியம் தானே கிடைக்கிறது, ரெண்டு இடத்துலையும் எனக்கு கைங்கரியம் தான் கிடைக்கிறது, அதுவே போர்வை. அதனால அதை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும், இந்த உடம்பை பத்தி அவர் சொன்னார்.
அந்த அழகன் திரையன் அப்படின்னு சொன்ன சொன்னதில் அந்த வார்த்தையை சொன்னேன். தொண்டர் அடிப்படையாகவே சொல்றேன், வேதனூர் பிராயம் நூறு மனிதர்தாம் புகுதரேடும் வாதியும் வாங்கி போகும் நின்றவ 15 ஆண்டு வேதை பாலகன் அது ஆகும். தினி பசி 30 துன்பம் ஆதலால் கருவி வேண்டேன் அரங்கமான கருளானே. 100 வயசு சகாயருவை புருஷான்றது 100 வயசு நமக்கு. அதுல 100 வயசு நம்ம இருந்தா கூட 50 வருஷம் தூங்கிடுறோம், ராத்திரி வேலை தூங்கிடுறோம். மீதி இருக்கிறது 50, அதுல எத்தனை பேதை பாலகன் அது காம விகாரங்கள் அவைகள்லாம் ஆகிறது. அது அமல் பிணி பசி மூப்பு துன்பம், உடம்பு பிணி பசி வருது, பிணி இன்னும் வியாதி வருது, பசி எடுக்கிறது, பசி எடுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அது. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே அப்படின்னு பிணி பசி, அதனால வர்ற துன்பங்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்படுறோம். அதனால ஆதலால் பிறவி வேண்டேன், இப்படிப்பட்ட பிறவி எனக்கு வேணும், எனக்கு இது வேண்டவே வேண்டாம். அங்கனாதான் எனக்கு நீங்க என்ன அழிச்சுன்ற நீ உன் திருவடியில் என்ன சேர்த்துக்கோ போறோம், எதுவுமே எனக்கு வேண்டியது இல்லை, இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் தொண்டரடி பிரியாழ்வன். அந்த சிந்தனை தானே வரணும். ஆனா எல்லாமே என்ன ஆசைப்படுறோம், இந்த உடம்பு நல்லா இருக்கணும், இந்த உடம்புல நம்ம சுகத்தை அனுபவிக்கணும், அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு வீடு வேணும், அதுக்கு பணம் வேணும், வீட்டுல தனியா வறுக்க முடியும், தனியா வறுக்க முடியும், கல்யாணம் அனுபவத்துல கிரகணியே வசதியா தெரிஞ்சது. அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தா, ஒரு பொண்ணு பிறந்தவொன்னா அந்த பொண்ணுதான் எனக்கு வசதியா தெரிஞ்சது, அவ இல்லாதனால எனக்காக போர் அடிச்சிடும். 2வது பொண்ணும் பிறந்துடுத்தோம், 2 பொண்கள் ஆத்திர கலகலகலங்களான இருந்தது பொழுது, இப்ப 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அந்த குழந்தைகள் இல்லாம ஆத்திர வெட்ட வெட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். என்னதான் கிரகணி இருந்தாலும் அந்த குழந்தைகள் இல்லைன்னா ஒரு ஏக்கம் வருது. எனக்கு இதை மாதிரியே நம்ம சிந்தனை போறது இல்லையா, போகங்கள் எல்லாமே போகணும்தான். போகன்னு ஒரு குழந்தையோட விளையாடுறதும் போகம்தான், கிரகணியோட சந்தோஷமா இருக்கிறதும் போகம்தான், நல்ல ஆகாரங்களை சாப்பிடுறது அதுவும் போகம்தான். போகம் இல்லாம எதுவுமே கிடையாது. அதனால இந்த போகங்கள் இருக்கே அதை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு விடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நமக்கு நடக்காது. அதே போகத்தை நம்ம விடாம திரும்ப திரும்ப அதிலேயே ஊரிண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, போகியா இருக்கிறவன் ரோகியா மாறிடுவான். அதனால போகியா இருந்தா ரோகம்தான் வரும். போகத்தை விட்டுட்டாக்கா, போகத்தை விட்டுட்டாக்கா ரோகம் தானா போயிடும். நீங்க ஒரு விஷயம் பாருங்க, நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள் இருக்கு பாருங்க, வாய்க்கு எது ருச்சியா இருக்கோ அது அத்தனையும் உடம்புக்கு ருச்சி இல்லை. நாக்குக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு, திடீர்னு இருக்குது, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, நம்ம எதை எதை சாப்பிடுறோமோ அது அத்தனையும் உடம்புக்கு கெடுதலானது. அடியனுடைய சொந்த அனுபவம், 3.5 மாசம் ஆயிடுத்து, 4 மாசம் தான் ஆயிடுத்து, என் ஜூலை 29ஆம் தேதி அது எனக்கு இதெல்லாம் இப்ப பண்ணா வெரிஃபை பண்ணா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சா, இது ஜூலை 30ஆம் தேதியிலேருந்து இந்த டயட் தான் அடி எனக்கு. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 4 மாசம் ஆயிடுத்து. இந்த 4 மாசத்துல அடி ஒண்ணுமே சாப்பிட்றது கிடையாது. திருப்பி 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 எண்ணெய் இத்தோண்டு எண்ணெய் குத்துறா, எண்ணெய் வந்து ரொம்ப குறவு, உப்பு ரொம்ப குறவு, காரம் கொஞ்சம் குறவு தான், சித்திப்பு கட்டியே வர்றது கிடையாது, நெய் கிடையவே கிடையாது, பல்கேஜன் கூட நெய் குத்திக்கிறது கிடையாது, எதுவுமே இல்லை. அதையனே கையில வச்சிருந்தான் சாப்பிடுவேன், அதனால பிரமாதீரத்தை அப்படி புரட்டிச்சுட்டு சாப்பிட்டுடுவேன். அப்படி இந்த டேஸ்ட் எல்லாம் பார்க்காம சாப்பிட்டதுனால உடம்புக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் வந்திருக்கு, ஃப்ரீயா இருக்கு உடம்பு. அந்த அப்ப இருந்தது நல்லா சாப்பிட்டோம்னாக்கா அது என்ன வசூல் எல்லாம் சாப்பிட்டதுனால எத்தனையோ ப்ராப்ளம் இருந்தது, அந்த சமஸ்யைகள்லாம் இப்ப வரவே இல்லை. இது எல்லாரும் நம்ம எத்தனை பேர் அனுபவிக்கிறோம். டயட்ல இருந்தோம்னாக்கா, பத்தியத்துல இருந்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே உடம்பு நல்லது, உடம்புக்கு எல்லாம் நல்லது. 10ஆம் தேதி நவம்பர் 10ஆம் தேதி டாக்டர்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது,
போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ டாக்டர் சொன்னார், இது மாதிரி இதே டயட் நீங்கள் வந்து இது பண்ணுங்கோ, ஃபாலோ பண்ணுங்கோ, லைஃப் லாங் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அல்ப விஷயமா ஆசைப்பட்டு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுதல் வந்துடும், உடம்பு நிச்சயமாக படைச்சிடும். அதே நீங்கள் இந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னாக்கா பத்தியத்திலேயே இருந்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு டாக்டர் சொல்லி இருந்துச்சார். அப்போதான் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா பாடலாம் அப்படின்னுட்டு. ஆத்திர பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க ஆரம்பிங்கோன்னுட்டு. ஸோ இன்ன வரையும் பாயிண்ட் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு வந்து போகம் நம்ம எது நினைக்கிறோமோ அந்த போகம்லாம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப விஷமானது. அது கண்கட்ட பிறகுதான் எனக்கு இது சூழல் நமஸ்காரம் இப்பதான் தெரியறது. முன்னாடிலாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம், எங்க போனாலும் சரி இஷ்டத்துக்கு சாப்பிட்டு. இப்ப அப்படி இல்லை. அதனால போகம் அதிகமாக அதிகமாக ரோகம் வரும். இது வந்து உடம்பு கொண்டி கெடுதல் இல்லை, இந்திரியங்களுக்கு கெடுதல். கண்ணு சரியா தெரியாது, காது சரியா கேட்காது, மனசு ஒழுங்கா ஓடாது, இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் அடிபட்டு போகும். அதனால போகங்களை முடிஞ்ச வரையும் குறைச்சுட்டே வரணும். போகத்தை குறைச்சிட்டோ நீங்க வந்து தியானத்துல யோகத்துல போனாக்க அது வந்து எழுதியிருந்த போகம் ரோகம் யோகம், போகத்தினால ரோகம் வரும். இந்த ரெண்டும் இல்லைன்னாக்கா யோகம் வந்துடும், பெருமாள் கிட்ட சேர்க்கை வந்துடும். அந்த யோகம் வந்துருத்தோம்னாக்க எல்லாருக்கும் நல்ல கதி கிடைக்கும். இது வந்து ஐகிகம் ஆமுஷ்மிகம் பரமபதம் மூணுத்துக்கும் நமக்கு அனுகூலம் அது யோகம்ன்றது. அதனால அந்த போகத்தை விட பாருங்கோ, இந்த போகம் தான் நமக்கு உடம்பா இருக்குது, உடம்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு. சின்ன வயசுல நமக்கெல்லாம் எப்படி படுத்துருந்தோம், கிராமங்கள்லாம் பணம் கிடையாது ஒன்றும் கிடையாது, சாதாரணமா தரையில தான் படுத்துட்டு இருந்தோம். இப்ப என்ன எடுத்து பெட்டு வேணும், தலானி வேணும், அது வேணும், இது வேணும்னு என்னென்னவோ நமக்கு அபேட்சை இருக்கு. இதை பழகி போயிட்டோம்னாக்கா அதுலேருந்து இறங்கி வர முடியல, நாமளால இறங்கி வரவே முடியல. அந்த காலத்துலடையவங்கெல்லாம் கிராமத்துல இருந்தப்போ கொசு ப்ராப்ளமே கிடையாது, நல்லா காத்து இருந்தது, சுகமா இருந்தோம். இன்னைக்கு என்ன எடுத்து எல்லாம் எந்த கிராமத்திலையும் கொசு இல்லாத கிராமமே கிடையாது. நம்மளோட கொசு இருக்கும்ன்றது போய் கொசுக்களோட நாம வாழணும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் விபரீதம், ஏன்னா விபரீதமான போகங்களை நாம ஆசிரியிச்சுருக்கோம். அந்த போகத்தை விடணும், அதுக்குதான் இவர் உபதேசிக்கிறார். சுரூபத்தை விடுறதுன்றது சொல்லவே இல்லை உத்தாலகர். சுரூபத்தை விட்டு என்ன ஆக போறது, சுரூபத்தை விட சொல்லவே மாட்டார். அவர் சுரூபத்தை விடுறதா சொல்லவே இல்லை, போகத்தை விடுறதுதான் அவர் சொல்றார். போகத்தை விடுறது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்திரிய நிகிரகம். இந்திரிய நிகிரகத்தினால ஒவ்வொரு சுகம் போகம் அதெல்லாம் விட்டுண்டே வரும். எவ்வளவு கோல் அதெல்லாம் விடுறோமோ அவ்வளவு கோளுக்கு நம்மளுடைய கர்மாக்கள் போறது. இப்படி புண்ணியபாபரூப கர்மாக்கள் எல்லாம் போயிடுத்துனாக்க இவனுக்கு என்ன ஆகுது, உடம்புல பத்தியமா இருந்தான்னாக்க உடம்பு எப்படி சொஸ்தமா ஆகிறதோ அந்த மாதிரி இந்திரிய நிகிரகம் பண்ணி போகங்களை குறைச்சிண்டாக்க மனோரோகங்கள்லாம் போயிடும். அது போயிடுத்துனாக்க இவன் யோக தசையில பகவான் அளவு விற்க ஆரம்பிச்சிடுவான். அது சொல்றதுக்கோசம் தான் இந்த உதாரணம் வருது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் உங்க தேசிகன் காமிக்கிறார், ரொம்ப அழகான உதாரணம். இது எப்படின்னா இந்த இடத்துல இத மாதிரி விடுறது அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கெல்லாம் இது இருக்கு வந்து மமதா, மமதான்னு நமக்கு இருக்கு. மமதான எந்த என்னுடையது அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் இருக்கு. அந்த மமதா இருக்கிற பரியந்தம் நாம கஷ்டப்பட்டுட்டேதான் இருப்போம். அதை விடணும்,
அதை விடணும். அந்த மமதாங்கிற ஞானம் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகும், அகங்காரம் போயிடும், நான் என்னுடையது அப்படின்றது போயிடும். அது போயிடுத்துனாக்க நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. என்னுடையது நான் அப்படின்னு நினைக்கிற பரியந்தம் தான் எல்லாம் விரோதம் வருது. திருவாமொழியில ரெண்டாவது பரியத்தில் சாதிக்கிறார், உள்ளம் குறை செயல் உள்ளம் ஒன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிரொடுங்கே. உள்ளம் மனசு, உரை வாக்கு, செயல் உடம்பு, மனோவாக் காயம், இந்த மூணுத்தையும் அடக்கிடுங்கோ. உள்ளம் வரைந்தே உள்ளம் மூன்றையும் உள்ளி கெடுத்து, அதனால அது இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போக்கடிச்சிருங்க. அப்ப பண்ண அப்ப என்ன ஆகும் தெரியுமா, இறை உள்ளில் ஒடுங்கி பகவான் உள்ளேயே நீங்க போய் உட்காந்துருவீங்க. அவன் நம்ம கிட்ட வந்து உட்கார மாட்டான், நாம போய் அவங்க கிட்ட உட்காந்துருவோம். அது எப்படி வருன்றதையும் சொல்ற, நீர் நிமுது என்றவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதனே நிறையில்லை. நீர், நீர்னா நான், நுமது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் போயிடணும். இந்த ரெண்டும் போயிடுத்தோம்னாக்க பகவான சேர்றதுக்கு இதுக்கு ரெண்டு சமமான இதுவும் கிடையாது. அகங்காரமும் மமகாரத்தையும் விட்டுட்டாக்க வேர் முதல் மாய்த்து அப்படியே ஆமூலம் போக்கடிச்சிடணும். இறை சேர்மின் அதை மாதிரி பண்ணிட்டு பெருமாளோட சேர்ந்துருங்க. உயிருக்கு அதனே நிறையில்லையே, அதுக்கு சமயம் எதுவும் கிடையாது. அகங்காரம் மமகாரத்தை விட்டுட்டு பெருமாள் திருவடியில சேர்ந்துட்டோம்னாக்க நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, நமக்கு ஆனந்தமா இருக்கலாமே. அதை பாருங்கோ அப்படின்னுட்டு நம்மள சாதிக்கிறாரு நமக்கு. அதனால எந்த நமசப்தம் இருக்கு பாருங்கோ, அஷ்டாட்சரத்துல நமசப்தம், அந்த நமசப்தத்துக்கு என்ன மாம அப்படின்னு அர்த்தம் பண்றக்காரு சிவதகசத்ரேசாரத்துல. நாம எனக்கோசரம் நான் இல்லை, என்னுடையது அல்ல, எல்லாம் அவனுடையது அப்படிங்கிற என்ன வரணும். என்னுடையது நானே, நானே இல்லையே, நானே எனக்கு எனக்கு இல்லை அப்படி இருக்குச்சு. என் வசுன்னு ஏதாவது இருக்குமாண்ணா இங்க எதுவுமே கிடையாதே. மமநாத யதஸ்தயோஸ்மிகம் சகலம் வித்தி தவைவ மாதவ அப்படிங்கிற ஆளந்தார். இந்த இதுல லோகத்துல எது எதெல்லாம் எந்த நானுன்னு இருக்கோ அது அத்தனையும் உந்துதானே, எந்தன்னு இருக்கு. அகம் மத்ரக்ஷணவராக மத்ரக்ஷணா பலம் ததா. நாம ஷீபதேரேவேதி ஆத்மானம் நிஷ்யவேதா நிறைய மாட்டி சொல்றோம் இத. அதனால என்னுடையதுன்ற ஒரு சிந்தனையே கூடாது. அகங்காரம் மமகாரம் இல்லாம இவனுடைய ஜீவனம் போகணுமா, அதுதான் இந்த இடத்துல விருட்ச திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். அதுக்கு உதாரணம் காமிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன காமிக்கிறாருனாக்கா, இப்போ எனக்கு ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை நான் வந்து இன்னொருத்தருக்கு வித்துடுறேன். ஒரு நிலம் எனக்கு இருக்கு, அதை நான் வித்துடுறேன். ஒரு வீடு இருக்கு, பிளாட் இருக்கு, அதை ஒன்று நான் வித்துடுறேன். வித்துட்டேன்னாக்கா அது இன்னொருத்தனுக்கு போயிடுது. ஆனா அந்த நிலத்துல நான் நடக்க மாட்டேனா, அந்த நிலத்துல நான் நடப்பேன், அது மேல நான் போயிட்டு இருப்பேன். ஆனா இப்ப என்ன எனக்கு அங்க இல்ல, சர்வாத்மனா அந்த நிலத்தை அப்படியே விடல. நான் அந்த நிலத்தோட சம்பந்தம் எனக்கு இருக்கு. எப்படி நான் நடக்கிறேன், என் உடம்போட அது சம்பந்தப்படுறது. வரையடியா நான் விடலையே, அது என்னுடையது அப்படிங்கிறது தான் நான் அங்க விட்டுருக்கேன். இந்த நிலை என்னுடையது இல்ல, அவனுக்கு நான் கொடுத்துட்டேன், யாருக்கும் ஒருத்தனுக்கு நான் கொடுத்துட்டேன். அதனால இந்த நிலம் என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்றதுலதானே அது போறது. அதேதான் இங்கேயும், எனக்கு வீட்டுல வீடு இருக்கு, ஆனா இந்த வீடு பெருமாள் கொடுத்தது, என்ன பெரிய வீடு, என்ன என் வீடான்னா இதெல்லாம் அவந்து அப்படின்னு சொல்றேன். அதுக்கோசரம் நான் இந்த வீட்டை விட்டா போய் நிக்க முடியும். வஸ்து தெய்வ குடும்பம் அப்படின்னு சொல்றோம், இந்த பூமியே எல்லாம் ஒரு குடும்பம் தான், பூமியே எல்லாம் குடும்பம் தான். அவ்வளவு நான் பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துருக்க முடியும், ஏன் அத்தான் அப்படின்னு இருக்க முடியும்.
உங்க அத்துலதான் நீங்க இருக்க முடியும். ஏதோ போகலாம் பேசலாம் அவ்வளவுதான், இந்த சம்பந்தம் விடுறது இல்ல. என்னுடையதுங்கிற எண்ணத்தை விடுறதுதான் அங்க உரிமையை தவிர்த்து, என்னுடையதுன்ற எண்ணத்தை விட்டுரும். அந்த மமதைய விட்டுறதுக்கு தான் இங்க சொல்றது மமக்காரம் கூடாது. அதை விடுறதுக்கு போதே இங்க சொல்றக்கு போகம் கூட அப்படிதான். இந்த போகம், இந்த உடம்பு பெயர்ல நம்ம போகத்தை, போகாசரியும் இந்த உடம்பு பெயர், இந்த புண்ணியபாப ரூபங்களான கர்மாக்களுடைய படத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்ப பெருமாள் கொடுத்திருக்க. அதனால இந்த உடம்பு இருக்கிறதே, இது இருக்கிறதே இந்த சுகத்தை அனுபவிக்கிறது தான் அப்படின்னு நினைக்காதீங்க. பெருமாளை கை கூப்பிடலாம் ரெண்டு கையாலையும், கால் கோயிலுக்கு போகலாம், வாய் பெருமாளை பாடலாமே, கண்ணு பெருமாளையும் சேவிக்கலாமே, காது பெருமாளுடைய கதைகளையே கேட்கலாமே, தலை பெருமாள் திருவடியில போய் விழலாமே, மனசு எப்படியும் பெருமாளையே நினைக்கலாமே, வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிற ஆண்டாள் அங்க பெரியாச்சான் பிள்ளை. அது என்ன, வாய்நாள் பாடு, வாய்நாள் தானே பாட முடியும், மனதனால தானே சிந்திக்க முடியும். அப்படி இருக்கிறச்ச வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்கன்றாளே ஆண்டாள், ஆனா சொல்லிதான் தெரியணுமாண்ணா அப்படின்னு. அப்படி இல்லையா, வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கு தான், மனசு இருக்கிறதே அவனை சிந்தனை பண்றதுக்கு தான், அதுக்கோசரம் இருக்கு. நம்ம கண்ணை விடல, இந்த மாதிரி ஒவ்வொரு சாகையும் விடு, ஒவ்வொரு கிளையையும் விடு அப்படின்னா என் கண்ணை நான் விடுறேன்னா, என் கண்ணு அப்படியேதான் இருக்கு, எனக்கு என் காது அப்படியே இருக்கு, என் கண்ணு அப்படியே இருக்கு, என் கை அப்படி எல்லாம் அப்படியேதான் இருக்கு, என்ன விடுறோம்? போகங்களை பாக்குறதுல கண்ணு போகாது, போகங்களை கேட்கறதுல எனக்கு காது போகாது, போக விஷயங்களை சாப்பிட்றதுல எனக்கு உடம்பு போகாது. அதுல வேண்டாம், பெருமாள் விஷயத்துல இந்த உடம்பு போறது, ஒரே உடம்பு, ஒரே உடம்பு. ஒரு யோகியா இருக்கிறவர் என்ன பண்றார், பெருமாள் கோசரமே அந்த உடம்ப கொடுக்கிறார். உடம்பு அத்தனையும் பெருமாள் கோசரம் தான் இந்த உடம்பு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இன்னொருத்தன் போகத்தை அனுபவிக்கிறது தான் இந்த உடம்பு அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். இப்ப ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு வித்தியாசம், அந்த யோகி மாதிரி இருக்கணுமா, அதுக்கோசரம் இது சொல்றக்கு. அதனால உடம்ப விடுறது போக ஆசிரியங்கள், போகத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய இதெல்லாம் விட்டுணும். அதுலதான் அதாவது அபிமானம் கூடாது, எந்த அப்படின்ற அபிமானம் கூடாது, நான் என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் லோகத்துல எல்லாருக்கும் வருது. நான் இவ்வளவோ இதை பார்த்தாச்சு, நான் இத்த பண்ணேன், நான் அத்த பண்ணேன், இது என்னுடையது அப்படின்னு சொல்றதுலதான் நம்ம எல்லாருக்கும் புத்தி போறது. யாராவது ஒத்தராவது என்னை கொண்டு பெருமாள் பண்ணினேன் அப்படின்னு சொல்றதுக்கு வரமாட்டேன்றது வாயில, எல்லாம் தன்னை முன்னிறுத்துக்கிறது, தன்னுடையதை முன்னிறுத்துறது, அதுலயே சிந்தனை போறது எல்லாருக்கும். அது ரொம்ப 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 தப்பு இல்லையா? அது எல்லாம் பார்த்தாச்சு, நிறைய மகான்களே சரி அது மாதிரிலாம் இருக்கா? அவா மகான்களே அப்படின்னாக்க சாதாரண அடையாள மாதிரி இருக்கிறவாள்லாம் எப்படி இருப்போம்? எல்லாருக்கும் அந்த சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையை விடுங்கோ. அபிமானம், சரீர அபிமானம், போக அபிமானம், அகம் அபிமானம், மம அப்படின்ற அபிமானம், இவைகள் எல்லாம் விடணும். இது அத்தனையை விடுறதுதான் இந்த இடத்துல சொல்றது. அதை தவிர்த்து வேற எதையும் புதுசா ஒண்ணும் சொல்லிடல. சுரூபத்தை விடுறதுன்றதுக்கு இங்க கேள்வியே வரலையே. சுரூபத்தை விட்டோன்னு உத்தாலகர் சொல்லவே இல்லை. அவரே ஆத்மஸ்வரூபத்தெல்லாம் பத்தி நிறைய விசாரம் பண்ணி சொல்றாரு. அவர் உத்தாலகரே சேதகேதுக்கு ஆத்மஸ்வரூபத்தை நன்னா உபதேசிக்கிறார். அவ்வளவு நன்னா உபதேசிச்சவர் சுரூபத்துல பரிணாமம் வரும்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்க பிரமேயமே இல்லையே. அது அதனால ஒரு வஸ்துவை நம்ம கொடுக்கச்ச, வஸ்துவை நம்ம கொடுக்கிற சமயத்துல அந்த இதுல எனக்கு என்னுடைய வஸ்து அப்படின்ற எந்த சிந்தனையை விட்டுடுறோமோ இல்லையோ. தானம்னாலே அதான், நம்ம ஹோமங்கள்லாம் பண்றோமே, அக்னி
அக்னிய இதன் நமமா அப்படின்னு சொல்லணும். அதாவது என்னுடைய இதுன்றத விட்டுட்டு இன்னொருத்தருது அது அப்படின்னு சொல்றதுதான் தானம். என்னுடையதல்ல இது, அவருடையது, அவருக்கே கொடுத்துட்டேன். அதனாலதான் கன்னிகாதானம் பண்ணி தர கல்யாணத்துல கன்னிகாதானம் பண்ணச்ச நமமன்னு சொல்லக்கூடாது. இவ இனிமே என் பொண்ணு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவா. ஏன்னா லோகத்துல என்ன இருக்காது, என் பொண்ணு வந்திருக்கா, என் மாப்பிள்ள வந்திருக்க அப்படின்னு தான் நாம சொல்றோம். அந்த இடத்துல என்னுடைய பெண் அப்படிங்கிறது போகாதே, அது அப்படியேதான் இருக்கும், அது கூடாது அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அந்த ரத்த சம்பந்தம்ன்றதுனால அது இருக்குது, அங்க நவமான்றது கிடையாது. ஆனா அது மகாதானம், சாமானிய தானம் இல்ல, சங்கல்பத்திலேயே மகாதானமா அதை வந்து சங்கல்பம் பண்ணி தரணும். அது அப்படிதான் சொல்றிருக்கு. அதனால இந்த மமதா தியாகம், அகந்த தியாகம், இதெல்லாம் போகணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அகம் அப்படின்றது இருக்கக்கூடாது, மம அப்படின்றது இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டோம்னாக்க நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அதை சொல்றதெல்லாம் இதை நோக்கிய தவிர்த்து சுரூபத்தை சுரூபத்தை விட்டுடுறான். சுரூபத்துல ஒவ்வொரு அம்சமா விட்டுட்டே வரான். அந்த சுரூபம் ஒவ்வொன்றும் ஏறிட்டு போறது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆத்ம நித்தியத்துவம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு குறபாடோ அல்ல நிறையோ ரெண்டுமே கிடையாது. ஒரே மாதிரி இருப்போம், விகாரம் இல்லாமல் பரிணாமம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவன் ஆத்மா அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றது இந்த உபநிஷத்துல. அதனால் அதை கொண்டுதான் இங்க பார்க்கணும். ஆக இந்த ஸ்லோகத்தினால இதைதான் சாதிக்கிற சுவாமி தேசிகன். அதாவது பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம் இந்த வாக்கியங்களை வச்சுண்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான், அது சரியே கிடையாது. இத மாதிரி தர்மபூத ஞானம் வேண்டாமே அப்படின்லாம் அவன் கேட்டான்னா, தர்மபூத ஞானம் அவசியம் தேவை. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துல பரிணாமமே கிடையாது. அதனால தர்மபூத ஞான துவாரா தான், அது மூலமாகத்தான் இந்த சரீர தாரணம்ன்றது, பல சரீரங்களை தரிக்கிறதுன்றது வரும் அப்படின்றது சொல்றதுக்கோசரம் இவ்வளவு பரிசிரமப்படுறார் சுவாமி தேசிகன். இதெல்லாம் அங்கங்க பாஷ்யகார சாய்ச்ச விஷயமே, அத இவ்வளவு தூரம் நமக்கு தொகுத்து கொடுக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஜீவசியைகைகசோஹி தியஜனத உதிதஹ விருக்ஷ சாகாசு சோஷஹ தஸ்மாம் அத்வாரகம் ஸ்யாத் அபகதவரணே முக்கியமானந்த்யமஸ்மின் மைவம் சாகாசு போகாசிரயநியதி கரோபாதிநாசஹ பிரஹாணம் க்ஷேத்ராதி ஞாயதோசௌ அபிமதி விரஹாத் ஸ்யாததீதோ ஜஹாதி. அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஜீவஸ்ய, இந்த ஜீவாத்மா இருக்கானே அவன் இந்த சம்சார பந்தத்துல இருக்கச்சே, ஏகைக சோஹி தியஜனதா விருக்ஷ சாகாசு ஏகைக சோஹி தியஜனதா, மரங்களுடைய கிளைகள் சாகைகள் அவைகள்ல ஏகைக சக ஒவ்வொன்னாக தியஜனதா விடுறதுனால சோஷக உதிதா, உதிதான்னு சொல்லப்பட்டது, சோஷக வத்தி போயிடுறதுன்னு அர்த்தம். இந்த உடம்பு வத்தி போயிட்டு அப்படின்றமே, அதனால இந்த ஒவ்வொரு கிளையா விடுறதுனால இந்த சாகையானது போயிட்டு போயிடுறது, வத்தி போயிடுறது. அதனால என்ன அர்த்தம், அது உபயோகம் இல்லாமல் போயிடுறது. இது வந்து சத்தியத்தியில உத்தாலகர் வந்து சேதகேதவுக்கு சொல்லிடுறது. அதனால என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய சுரூபத்துல இருந்தான் இவன் விடுறான் ஒவ்வொரு அம்சத்தையா, ஒவ்வொரு அம்சத்தையா சுரூபத்திலேருந்து விடுறான். இப்ப சுரூபத்திலே தியாகம் பண்றதுனால சுரூப பரிணாமமே இங்க இருக்குன்னு அர்த்தம். சுரூப பரிணாமம் இருக்கிறதுனால அந்த சுரூபத்தினாலேயே இந்த உடம்பெல்லாம் பல எடுத்துக்கிறான், விபுவா மாறி விடுறான். முதல்ல அனுவா இருந்தான்,
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டே வந்தான். அதுக்கப்புறம் முக்தி திசையில விபுவா மாறிடுறான், அதுவே பொறுமை. அதனால தஸ்மாத் அத்வாரகம் சியார், நீ வந்து தர்மபூத ஞானத்தை மூலமா, தர்மபூத ஞான துவாரமா சென்று நீ சொன்ன பல உடம்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை சொல்லல, அது வேண்டாம். அத்வாரகம் சுரூபமே தரிக்கிறதுன்னு சொல்லிடுறோம். அந்த சுரூபத்துல அபகத வரணி, கர்மா, அவித்யா, அஜானம் அதெல்லாம் போயெடுத்துன்னு, அபகத வரணி அதெல்லாம் போயெடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆவரணம், ஆவரணம்னா மூடுறது, அந்த அஜானமானது மூடப்பட்ட அஜானமானது போயெடுத்துன்னாக்கா ஆனந்தியம் அஸ்மின்னு முக்கியம், அஸ்மின் இந்த ஜீவாத்மா கிட்ட ஆனந்தியம் விபுத்வம் அது முக்கியமா இருக்கு. அது முக்கியம், முக்கிய அர்த்தம் தான். அதாவது நாம என்ன சொன்னோம், இந்த ஆனந்தியம்ன்றது தர்மபூத ஞானத்துக்கு தான் வந்திருக்கு, ஆத்மஸ்வரூபத்துக்கு வரல அப்படின்னு நாம சொன்னோம். அதை அவன் ஒத்துக்கல. ஒரு பட்சம் இந்த இடத்துல ஆனந்தியம்ன்றது தர்மபூத ஞானத்துக்கு இல்லை, ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் இது வந்திருக்குது அப்படின்னுட்டு அவன் சொல்றான். முக்கியம் ஆனந்தியம் அஸ்மின். அதனால சம்சார திசையில இவன் அணு, முக்கிய திசையில விபு, அதை கொண்டே இவன் பண்ணட்டும், தர்மபூத ஞானத்தை கொண்டு பண்றான்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் மைவம், அந்த மாதிரி கிடையாது. சாகாசு, சாகங்கள்ல, அதாவது சாகைகள்ல இந்த கிளைகள் இருக்கிற மரத்தினுடைய கிளைகள், அந்த கிளைகள்ல இத மாதிரி இது இருக்கு. தியாகம், அழிவுன்றது ஒண்ணு இருக்குது. அந்த அழிவு என்னது தெரியுமா, போகாசிரய நியத்திக்கிற உபாதி நாசம், போகத்துக்கு ஆசிரியமா இருக்கிறது தான் இந்த சாகைகள், உடம்பு. அந்த உடம்பு சம்பந்தமான நம்ம லோகத்துல பாக்குற போகங்கள்லாம், போகத்துக்கு ஆசிரியமா இருக்கிறதெல்லாம், அந்த போகத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய நியத்திகரமான உபாதி. நியத்திகரம்னா என்ன அர்த்தம், நான் வந்து இப்ப ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தேன், என்ன அந்த புண்ணியத்தினுடைய பலத்தை நிச்சயம் அனுபவிப்பேன். நாம் பாபம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, அந்த பாபத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு பலன் கிடைக்கும். அது நியத்திக்கிற உபாதி, அதை நியத்திய பண்ணக்கூடிய உபாதி, உபாதினா கர்மா, அதுதான் ஹேத்துன்னு அர்த்தம். அதனால லோகத்துல நாம பண்ற புண்ணிய பாபங்கள் இருக்குதே, அந்த புண்ணிய பாபங்களை வச்சுட்டுதான் போகாசிரியம்ன்றது ஒண்ணு கிடைக்கும். போகாசிரியம்ன்றது மொத்தத்துல நிறைய பணம் இருக்கு, ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாது, எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி அவருக்கு வந்து துளைக்கும், ஒருத்தருக்கு பணமே இருக்காது ஆனா எத்தையும் அனுபவிக்க முடியும். அவரால் ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது ஆனால் அனுபவிக்க எல்லாம் முடியும். ஒருத்தருக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, அனுபவிக்கவே முடியாது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு அவளுடைய கர்மா, புண்ணிபாப்ப ரூபமான கர்மா, அந்த கர்மாக்கள் தான் இப்படி எல்லாம் பண்றது. அந்த கர்மான உபாதியினுடைய நாசம், அது நாசத்தை அடையிறது, அதுதான் இந்த இடத்துல பிரகாணம். இந்த மாதிரி இதை காம்சாகாம் ஜீவோ ஜகாதி, இது ஏகாம்சாகாம் ஜீவக ஜகாதி, ஜகாதின்னு தியாகம் விடுறான்னு அர்த்தம். ஜீவன் ஒரு சாகையை விடுறான், அத்த சா சுஷ்யதி, அந்த சாகையானது சுஷ்யதி, அது வத்தி போயிடுறது, அது அழிஞ்சு விடுறதுன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் இதுதான், இந்த மாதிரி ஒரு சாக்கையை விடுறது அப்படின்னு சொன்னாலே இதுதான் அர்த்தம். இந்த பாபம் போகத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஒரு அவயவம் போறது, இந்திரியம் போறதோ, உடம்புல போறதோ, இல்ல ஒரு வீடு போறதோ, எத்தனையோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, அதெல்லாம் போச்சுன்னாக்கா அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது எதுனாக்கா இந்த கர்மா தானே. அந்த கர்மா போறது, அதுதான் இந்த இடத்துல பிரகாணம், தியாகம் விடுறது,
அப்படிங்கிறது அதுதான் இந்த சொல்றது. இதுக்கு உதாரணம்னா க்ஷேத்ராதின் நியாயத்தக, க்ஷேத்ராதின் நியாயத்தக, ஒரு வீடு இடம் இருக்கு, பூமி இருக்கு, அந்த பூமியை நாம விற்கிறோம். பூமியை விற்றோம்னாக்கா அந்த பூமியை ஒருத்தருக்கு வித்துட்டோம், அதுக்கோசரம் அந்த பூமி மேல நமக்கு நடக்கவே மாட்டோமா? அந்த ஆத்துக்கு போ, ஆத்த வித்துட்டோம்னா அந்த ஆத்துக்கே போக மாட்டோமாண்ணா? இது எனக்கு வந்து நான் வித்துட்டேன், எனக்கு சம்பந்தமே இல்லை, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த வீடு அழிஞ்சு போயிடுமா? அந்த பூமி அழிஞ்சு போயிடுமா? அழியாதே, அந்த பூமி அப்படியே தான் இருக்கும், அதுல நமக்கு சம்பந்தமும் இருக்கும். சம்பந்தம்னா என்னுடையதுன்ற சம்பந்தம் போயிடும், யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டோம், அதனால என்னுடையதுன்ற சம்பந்தம் அது போயிடும். என்னுடையதுன்ற சம்பந்தம் போயிட்டதுனால அந்த என்னுடையதுன்னு சம்பந்தம் போனாலும் அந்த பூமியோட சம்பந்தம் நம்ம விடுறது இல்லை. பேர் சொன்னோம் கொஞ்ச நாள் முன்னாடி, கண்ணு நமக்கு ஆசைகள் தான் போறது, அதுக்கோ கண்ணு போகல, காது போகல, கை போகல, கால் போகல, அதெல்லாம் இருந்ததுதான் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அதனால ஆத்மஸ்வரூபத்தை விடுறதுன்ற அர்த்தமே இங்க கிடையாது. ஆத்மஸ்வரூபத்தை விடல. க்ஷேத்ராதி நியாயதா அசௌ ஜஹாதிஹி, ஜஹாதி அப்படின்னு பதம் இருக்கு பாருங்க, தியாகம் விடுறது அப்படின்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் இதுதான். இந்த பதமானது என்ன அர்த்தம்? அபிமதி விரகா அதீதஹ்யா. அபிமதி, அபிமதின்னா அபிமானம்னு அர்த்தம். என்ன அபிமானம் அப்படின்னாக்க என்னுடையதுன்ற அபிமானம் இருக்கு பாருங்கோ, அந்த அபிமான விரகம் வரணும், அது போகணும். அபிமானமே இருக்கக்கூடாது. மமதா போயிடுத்துனாக்க நமக்கு எல்லாம் நல்லது வரும். எந்த அப்படின்னு சொல்றச்சேதான் கோபம் தாபம் எல்லாம் வருது. இந்த லோகத்துல நம்ம எத்தை எடுத்துனோம்னா எத்தை எடுத்துன்னு போப்போம். எல்லா வேதாந்திகளும் கேட்கறது இதுதான், நம்ம எடுத்துன்னு வந்ததும் எதுவும் கிடையாது, எடுத்துன்னு போறதும் எதுவும் கிடையாது. இருக்கிற பரியந்தம் நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? இருக்கிற பரியந்தம் இது என்னுடையது என்னுடையதுன்னு நினைச்சு நம்ம சேர்த்து வைக்கிறமே. இதெல்லாம் வந்து எதுவும் சாஸ்வதமாயது, எதுவுமே சாஸ்வதம் இல்லை. சாஸ்வதமில்லாத இந்த லோகத்துல, சாஸ்வதமில்லாத உடம்பு, சாஸ்வதமில்லாத ஐஸ்வர்யம், அதுதான் சாஸ்வதம் நினைச்சுண்டு அதுலயே நம்ம புத்தி போயிட்டு இருக்கு, அது கூடாது. அதனால போகாசிரயத்துல போகங்களுக்கு ஆசிரியமா எது எது இருக்கோ அதுல என்னுடையது அப்படிங்கிற சிந்தனையை விட்டுடுங்கோ. அதை விட்டுட்டாக்க நமக்கு எல்லாமே நல்லது வரும். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பிரயத்தனப்படுற. ஏன் அப்படின்னா சேத கேது உள்ள வரான், குருகுலத்துல இருந்து 12 வருஷம் படிச்சுட்டு வரான். அவ பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்து, இவனுக்கு தத்துவ ஞானம் வரல, தான் எல்லாம் படிச்சுட்டோம், எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி திருநுழைவன் வரான். அதனால இவன் அடக்கி ஆகணும், இவனுக்கு இந்திரிய நிகிரகம் வரணும், அகந்தம் போகணும், மமத்தை போகணும். அதனால இவர் என்ன பண்றாருனாக்க உத்தாலகர் கேள்வி எல்லாம் கேட்கிறார், அவருக்கு உபதேசம் பண்றார், தன்னுடைய பிள்ளைக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்றார். பண்ணி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அகங்கார மோகாரங்கள்லாம் போயிடும். அதனால இந்த பிரகரணமே அது மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல ஆத்மஸ்வரூபத்துக்கே நாசம் வர்றதுன்னு சொல்லுவேறாரு, அதனால அது இங்க சொல்லப்படலை. ஆகவே இந்த சோகத்தினால அந்த சாந்தோக்கியோகர் இருக்கிற வாக்கியத்தை வச்சுட்டு ஆத்மஸ்வரூபத்துக்கு பரிணாமம் வரும், விகாரம் வரும், அதனால அதை கொண்டே பத்த திசையில அணு, முக்தி திசையில விபு, இந்த ஜீவாத்மா அத மாதிரி இருக்கான், அது தர்மபூத ஞானம் தேவையே இல்லை இருக்கு, அதை கொண்டு இது மாதிரி நடக்கிறதுன்னு நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபிச்சா அதற்கு சமாதானம், அது தப்பு. போகத்துக்கு ஆசிரியமா எது எது இருக்கோ அவைகளுடைய நாசம் தான் சொல்றது. அதுல என்ன நாசம்? என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் இருக்கே அந்த நாசத்தை சொல்றதுக்கு உதர்னா இங்க ஜஹாதிங்கிற சப்தம் வருது. ஏகாம் ஷாகாம் ஜஹாதி, ஒரு கிளையை விடுகிறான்,
தியாகம் பண்றான்னாக்க இந்த அர்த்தம் தான். மமதா தியாகம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துல எந்த அவயவத்தையும் விடல, அதுவே நிறவயம். நிறைவான ஆத்மஸ்வரூபத்துல போய் ஒண்ணு விடறான்றதுலாம் கிடையாது. ஆக தர்மபூத ஞானத்தினால்தான் இவன் பல சரீரங்களை எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்க சித்தமாகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அப்படிங்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஜீவசீகைகசோஹி யஜனத உதித விரக்ஷசாகாசு சோஷஹ தஸ்மாம் அத்வாரகம் ஸ்யாத் அபகதவரணே முக்கியமானந்த்யமஸ்மின் மைவம் சாகாசு போகாஸ்ரய நியதிகரோபாதிநாசஹ பிரஹாணம் க்ஷேத்ராதி ஞாயதோசௌ அபிமதி விரஹ த்யாததீதோ ஜஹாதி. கவிதாக்கிகசிம்ஹாய சஞ்ஞான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நம.